தஞ்சாவூரில் தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் குழு சார்பில் ஆண்டுதோறும் மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டு மேட்டூர் அணை பாசன பகுதி பயிர் சாகுபடியும் நீர்வழங்கல் திட்டமும் பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் கலைவாணன் கூறுகையில், நடப்பு ஆண்டு குறுவை சாகுபடி செய்வதற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்க சாத்தியக்கூறு இல்லை. ஆகவே ஒருபோக சாகுபடிக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதம் தோறும் தண்ணீர் பெறுவதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும், பாசன நீர்த்திறனை உயர்த்த வேண்டும், ஆறுகள் வாய்க்கால்கள் தூர்வாருவதைப் போல சிஎன்டி பிரிவு வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், விவசாய பட்ஜெட்டில் ஒதுக்கிய நிதி போதாது என்றும், மேட்டூர் அணையை ஆகஸ்ட் 15க்கு பிறகு திறந்தால் ஒருபோக சாகுபடியை சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் செய்ய முடியும் என்று கூறினார். இதில் மூத்த வேளாண் வல்லுநர்கள் பழனியப்பன், களியமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர். இயல்பாகவே மேட்டூர் அணையை கொண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் இருபோக சாகுபடி செய்கிறதுனா குறைஞ்சது 240 TMC வேணும். இப்போ கையில் ஓப்பனிங் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15 TMC இருக்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 167 TMC வரணும். அதனால் இந்த 230 TMC 250 TMC வரதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால இந்த வருஷம் குறுவை செய்ய வேண்டாம், இருபோக சாகுபடி செய்ய வேண்டாம், ஒருபோக சாகுபடி செய்யலாம். அந்த ஒருபோக சாகுபடியே இருக்கிற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தண்ணி வந்தாலும் இருக்கிற ஆரம்ப இருப்பவர் 15 TMC செய்ய சக்ஸஸாக செய்ய முடியும். ஆனால் எப்போ திறக்கிறது? நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜூலை 1லேருந்து ஆகஸ்ட் 15 வரையில் எந்த ரகமும் விதைக்க முடியாது. ஏன்னா மழையில் அடிபடும், பூக்கிற நேரத்துலையோ அறுவடை நேரத்துலையோ அடிபடும். அதனால் ஆகஸ்ட் 15க்கு பிறகு விதைக்கிறது தான் நல்லதுங்கிறதுனால இந்த வருஷம் நடப்பாண்டில் ஒருபோக சாப்பிடிக்காக மேட்டூர் அணையை ஆகஸ்ட் 15ல் திறக்கும்படியாக தமிழக அரசை தஞ்சாவூர் மூத்த வேளாண் வல்லுநர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். அதாவது இந்த IMD அகில இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க, நீண்ட கால அறிக்கை. அதில் வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் மெர்காரா அண்டு வே நாட்டில் இயல்பான அளவுக்கு மேலேயே மழை பெய்யணும் கொடுத்துக்கிறாங்க. விரிவான அறிக்கை இந்த மே மாதம் 2ல் கிடைக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரையில் நெல் சாகுபடியை தவிர்த்துட்டு உளுந்து பயிரோ நிலக்கடலையோ எள்ளோ மண்மாக தந்தாப்பில் இருப்போம். ஏன்னா இப்போ வந்து போன வருஷம் தண்ணி மழையும் இல்லை, தண்ணியும் ஆற்றுலையும் தண்ணியும் இல்லை. டீப் ஒரு வழி 200 அடி 300 அடிக்கு போகும்பொழுது கடல் நீர் உள்ளுக்கு வந்துருக்கு. ஆக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குறுவை கடைசியாக சம்பா ஏலி சம்பாலெலாம் அந்த கடல் நீர் உப்பு தண்ணி வந்து கருகி போச்சு. அதனால் குறுவையிலே நிலத்தடி நீர் வச்சுக்கிற நெல்லுக்கு பதிலாக வேறு பயிர்கள் போடுறது. நம்ம 1977 வந்து ஜிஏ கனலில் தண்ணி விடலை. அந்த வருஷத்தில் இதுபோல் பண்ணிட்டாங்க, நெல் போடாமல் மற்ற பயிர்கள்லாம் போட்டு எடுத்து நல்ல மகசூல் எடுத்துருக்குறாங்க. அது போல் செய்யலாம், மாசு கூட கிடைக்கும், தண்ணியும் அதாவது பாசனத்திறன் நீங்கள் சொன்ன மாதிரி உயர்த்தணும். ஆறுகள் வாய்க்கால் ஏபிஏ வந்து கவர்மெண்ட் செய்யுது. இந்த CDF வாய்க்கால் தான் ரொம்ப சின்ன சின்ன வாய்க்கால்கள். டிராக்டர் போகுது, அறுவடை இயந்திரம் போகுது, ஆடு மாடு மீது வருஷா வருஷம் நம்ம அதை சீரமைக்க வேண்டியிருக்கு. இந்த வருஷம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் 10 கோடி ஒதுக்கிக்கிறாங்க, அது ஒத்தாது. ஏன்னா அது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்ய முடியும். ஆனால் வருஷா வருஷம் செய்கிறதுனால அரசே மக்களே அந்த ஊர் மக்களே செய்யணும். 100,000 ரூபா இருந்தால் அந்த 500 ஏக்கருக்குள்ள வாய்க்காலை செய்ய முடியும். அந்த 100,000 வட்டியாக செய்கிற மாதிரி முதலீடு செய்யணும். ஒரு 500 ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபா கொடுத்தோம்னா 10 லட்சம் வரும். கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா 20 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கிடைக்கும். இது மாதிரி பாசனதாரர்கள் சங்கம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அமைச்சு அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு பதில் அது ஈக்குவலாக கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா இந்த வருஷா வருஷம் அந்த மக்களை செஞ்சுக்கிடுவாங்க. இதுக்கு டோட்டலாக இந்த 4 மாவட்டங்களுக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறைக்கு 11 லட்சம் ஏக்கர் இருக்குது. அந்த 11 லட்சம் ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 2000 கொடுத்தா கவர்மெண்டில் 200 கோடி கொடுக்க முடியும். அதை 3 வருஷத்தில் கொடுக்காம ஒரு 70 கோடி 3 வருஷத்தில் கொடுத்துட்டாங்கன்னா வருஷம் பூரா இனிமேல் வர ஆண்டுகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் செய்ய வேண்டியதில் விவசாயிகளே அந்த வட்டியை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பாசனதார சங்கம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பரிச்சாத்தமாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சு செஞ்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க.
அதுபோல் எல்லா இடத்துலையும் நாலு மாவட்டத்துலையும் பண்ணணுங்க தான் அவருடைய கலைவாணன் ஐயா பழனியப்பன் சார் களியம்பட்டி நாங்கள் மூத்த வேளாண் வல்லுநர் பேரவையினுடைய மெம்பர்கள்.